நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பேங்க்லேயே நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் பேங்கில் இன்டர்நெட் பேங்கிங்கோ மொபைல் பேங்கிங்கோ ரிஜிஸ்டரே பண்ண தேவையில்லை. எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுமே இல்லாமல் ஆன்லைன் பேங்கிங்கை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் நம்ம டைட்டில் பார்த்தீங்கன்னா. அது எப்படி அப்படின்னு வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். அதாவது எந்த ஒரு பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அந்த பேங்கில் கண்டிப்பாக உங்களோட மொபைல் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. உங்களோட பேங்கில் பணம் எடுத்தாலோ இல்லை பணம் போட்டாலோ உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். இந்த ஒரு ஆப்ஷன் போதும், உங்களோட பேங்கில் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு இன்டர்நெட் பேங்கிங்கை ரெஜிஸ்டர் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களோட பேங்க்லேருந்து இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுவும் டோட்டலா ஃப்ரீயா. நீங்க வந்து மொபைல் பேங்கிங்கோ நெட் பேங்கிங்கோ ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அது மாதிரியே பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் இல்லாமல் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் கரண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக மணி ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே செக்யூர் அண்ட் சேஃப். இப்போ வந்து அந்த ஆப்பை பற்றி பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப், பீம் ஆப். இந்த ஆப்பை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவை போய் பாருங்கள், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருங்க அப்படின்னா அந்த பேங்க்ல வந்து ஏடிஎம் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக இந்த சர்வீஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஏடிஎம் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். ஏடிஎம் கார்டு இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த பீம் ஆப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் உங்களோட ஏடிஎம் கார்டு, உங்களோட மொபைல் வேணும். ஆண்ட்ராய்டு மொபைலில் தான் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண முடியும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட சிம் கார்டு, எந்த சிம் கார்டில் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம் கார்டை உங்களோட மொபைல் ஃபோனில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேங்க்ல இருந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் பேங்குக்கு போய் அலையணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு டோட்டலாகவே ஃப்ரீ சர்வீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் 24 hours நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், உங்களோட பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம். இது ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இதில் இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி யாருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்களோ அந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். ஆனால் மினி ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் பார்க்க முடியாது. டோட்டலாகவே வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து எஸ்பிஐ இல்லை இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஐசிஐசிஐ இப்படி எந்த ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் அதுல இன்டர்நெட் பேங்கிங்கோ இல்ல மொபைல் பேங்கிங்கோ எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவேஷன் எதுவுமே தேவையில்லை. இது எதுவுமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பேலன்ஸையும் செக் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப் தான். இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஆப்ல இருந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஆப்பை வந்து நான் ஓபன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் இந்த ஒரு ஆப் மூலமாக ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அத்தனை பேங்க்லேயும் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் ஆக்டிவேஷனே பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எந்த ஒரு இன்டர்நெட் பேங்கிங்கோ ஆக்டிவேஷன் பண்ணாமல் அத்தனை பேங்க்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது, எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸும் கிடையாது. உங்களோட சிம் கார்டில் எத்தனை பேங்க் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அத்தனை பேங்கையும் இந்த ஒரு ஆப் மூலமாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆப்பை பத்தி ஆல்ரெடி யூடியூப்ல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருப்பாங்க. இந்த ஆப்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது ரொம்பவே ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு பர்டிகுலர் டேஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல இருந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா எல்லா டைமும் சக்சஸ்ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனா இப்போ இருக்கிற கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல இருந்து தான் நான் எனி டைம் பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதுவும் டோட்டலாக ஃப்ரீ தான், இன்ஸ்டண்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இப்போ அதிகமாக இல்லை. நீங்கள் வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து வித்தின் 2 days உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு அந்த 2 days ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். நீங்கள் வந்து உங்களோட காசு வந்து மிஸ் ஆயிரும் அப்படின்னு ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது.
டோட்டலாகவே வந்து சேஃப் அண்ட் செக்யூர் தான். நெக்ஸ்ட் இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனை தவிர வேற யாருமே மிஸ்யூஸ் பண்ண முடியாது. அதாவது உங்களோட சிம் கார்டு இந்த ஃபோனில் இருக்கிற வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும். நீங்கள் உங்களோட சிம் கார்டை இந்த ஃபோன்லேருந்து ரிமூவ் பண்ணதுமே இந்த ஆப் வந்து டீஆக்டிவேட் ஆயிரும். நீங்கள் உங்களோட சிம் கார்டு இல்லாமல் உங்களோட அப்ளிகேஷனை யாராலையுமே ஆக்டிவேட் பண்ணவோ ஓப்பன் பண்ணவோ முடியவே முடியாது. அது வந்து உங்களோட சிம் கார்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த ஆப் வந்து ஒர்க்கிங் ஆகும். இந்த பேங்க்கில் எத்தனை பேங்க் அக்கௌண்ட்டை வந்து வேணாலும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து வியூ பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு நான் வேறு ஒரு பேங்கை இதில் காட்டணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இந்தியன் பேங்க்லேயே நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இப்போ இந்த பேங்கை வந்து நான் டிஃபால்ட்டாக வைக்கணும் அப்படின்னா இதில் மேக் டிஃபால்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறது உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும், கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வந்து மெயின் பேஜுக்கு வந்துடும். இப்போ பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் பேலன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணி ஓகே பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆயிரும். இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நான் 4 டிஜிட்டில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் 6 டிஜிட்டில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இல்லை 4 டிஜிட்டே போதும் அப்படின்னா 4 டிஜிட்டில் கொடுத்துக்கலாம். ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்குது. உங்களோட லாகின் பாஸ்வேர்ட் நெக்ஸ்ட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பாஸ்வேர்டு ரெண்டுமே இருக்குது. இந்த ரெண்டு பாஸ்வேர்டுமே பார்த்தீங்கன்னா சேமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, ஈஸியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பேலன்ஸும் செக் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டு பேங்க் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இது மாதிரி நீங்கள் எத்தனை பேங்க் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம், ஈஸியாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் பேங்குக்கு அலைஞ்சி இன்டர்நெட் பேங்கிங்கை யூஸ் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு, அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்க நிறைய பேருக்கு வந்து இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அவங்க வந்துட்டு இன்டர்நெட் பேங்கிங்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது. நிறைய இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இல்லை சில இது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் வித் ஆன்லைன் ரெண்டுமே இருக்குது. இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆன்லைனில் போய் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து பேங்கில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே சேர்ந்து தான் அதை ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்தியன் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் பேங்க்கில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தான் இன்டர்நெட் பேங்கிங்கை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி அலைச்சலையும் தவிர்க்கணும், ஆனால் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீம் ஆப்புன்னு தான் சொல்லணும். இந்த பீம் ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கரண்ட்டில் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற நிறையா ஸ்கூல் பசங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு வந்ததுமே அவங்க இன்டர்நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மணியை செக் பண்ணிக்கலாம், கரண்ட் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான், ஈஸியாக நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி. இப்போ வந்துட்டு இந்த பேங்க்லேருந்து ஒருத்தருக்கு எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் நானும் பார்த்தேன், அந்த வீடியோஸில் எல்லாமே வந்துட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஃபெயிலியர் ஆயிரும், இதுதான் இதில் உள்ள பெரிய ட்ராப் பேக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்துக்கலாம். தற்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்காக இருந்தாலும் இன்ஸ்டான்ட்லி உடனே மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எந்த ஒரு மிஸ்டேக்குமே வரல. நான் வந்துட்டு ரொம்ப நாளாகவே நான் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் இந்த பேங்க்லேருந்து நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் நான் எல்லாருக்குமே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். என்னோட ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பெண்டிங் அமௌண்ட் இருந்ததுன்னா கூட ரீஃபண்ட் ஆயிரும், இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஏறிடும். அந்த மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதில் நான் எத்தனை வாட்டி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. இதில் ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் அப்படின்னு வந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்துட்டு அது வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் ஆயிரும், இல்லை அவங்களுக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறேன், எந்த ஒரு ஃபெயிலியருமே வரல, பர்ஃபெக்டாக தான் சென்ட் ஆகிட்டு இருக்குது. மேக்ஸிமம் அந்த மாதிரி ஃபெயிலியர் வந்தாலும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். இந்த மாதிரி காசு வந்து மிஸ் ஆகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, மிஸ்ஸும் ஆகாது. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான் இதுவும், ஒரு சேஃபான செக்யூரான ஒரு ஆப் தான். நீங்கள் தைரியமாக உங்களோட ஏடிஎம் கார்டை கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே சென்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு என்னோட அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிற இடத்துல எனக்கு வந்துட்டு இவ்வளோ அக்கௌண்ட் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சேவே பண்ணலை ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு, நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதிலே லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சைடில் இப்படி தள்ளுங்க, உங்களுக்கு வந்துட்டு லெஃப்ட் டு ரைட்டில் நீங்கள் தள்ளுங்க அப்படின்னா உங்களுக்கு காண்டாக்ட் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வித் ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அக்கௌண்ட் ப்ளஸ் ஐஎஃப்எஸ்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை சேவ் பண்ணாமல் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும்.
நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு ஃபெச்சிங் அப்படின்னு கொஞ்சம் டைமிங் எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த பேங்க் சூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரீமார்க்கில் எது வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சென்ட் ஆயிடும். இப்போ நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிற அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். இப்போ சேவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போனால் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிற எல்லா அக்கௌண்ட் நம்பரும் இதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் இருக்கிற ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த அக்கௌண்ட்டை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் நேம் அக்கௌண்ட் நம்பர் ரெண்டுமே மேலே டிஸ்பிளே ஆயிரும். நீங்கள் அமௌண்ட் ரீமார்க் இந்த ரெண்டை மட்டும் என்டர் பண்ணால் போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஒரு 100 ரூபீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரீமார்க் வந்து என்ன என்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எது வேணாலும் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணாமே நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் நான் வந்து செல்ஃப் அப்படின்னு போடுறேன். போட்டுட்டு பே கொடுத்துருங்க. இப்போ உங்களோட பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த டிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ண அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். பார்த்தீங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிக் ஆப்ஷன் விழுந்ததும் பார்த்தீங்கன்னா யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல் சென்ட் 100 ரூபீஸ் மணிகண்டன் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆயிடுச்சு, மேலே வந்து டிஸ்பிளே ஆகுது. இவ்வளோதான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதாவது ஒரு வித்தின் செகண்டுக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இருக்கிற பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நெட் பேங்கிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட ரெஜிஸ்டர் பண்ண முடியலை அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த பேங்காக இருந்தாலும் சரி உங்களோட கண்டிப்பாக இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு இப்போ வந்துட்டு நீங்கள் ஒருத்தருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஆனால் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு உடனே மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். எந்த ஒரு பேங்காக இருந்தாலும் இந்த ஆப் வந்து ஒர்க் அவுட் ஆகும், உங்களுக்கு ஃபெயிலியரே ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.